ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உபவாச நாட்களுடைய இந்த இறுதி நாட்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். அவருடைய வார்த்தையினால் நம்மளை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்துகிறார், நம்மளை உடைக்கிறாரு, நம்மளை உருவாக்குறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் இந்த இடத்துக்குலேருந்து என்ன செய்றீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகும்படி தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்தை அம்மேன் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அவருடைய அன்பு நாம் பாடுகிறது போல் அது அனாதி ஸ்நேகம், அதுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மேன். ஸ்தோத்தருடைய காருண்யம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. அம்மேன். ஸ்தோத்தர். அந்த அன்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்களும் ஆண்டவர் இவ்வளவா நேசித்து சிலரெல்லாம் ஒரு நாள் கூட தவறாமல் என்ன செஞ்சிடறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் ஓடி வந்துடுறீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹலலுயா. கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். சரி. டிஸ்கவர் யோர் டிவைன் டெஸ்டினேஷன். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தை அல்லது எதிர்காலத்தை அல்லது கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கண்டடைவது, எப்படி அந்த வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நமக்கு எப்படி அவர் உதவி செய்கிறார் அப்படின்ற தலைப்பில் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். ஒரு அழிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அன்பு தேவன்டி பிள்ளை, இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்குது இல்லையா அம்மே? ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்குது. எவ்ரி டே இஸ் யூஸ்ஃபுல் டு அஸ். ஒரு நாள் எனக்கு நல்லா இருந்துச்சு, இன்னொரு நாள் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வெளிப்பாடுகள், நமக்கு தேவையான அம்மன் உணவு. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சரி. இப்போது நான் சொல்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சேர்ந்து என்ன குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்னை விட பெரியதுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். எல்லாம் சத்தம் வச்சுக்கோங்க. என்ன குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் அது எதை விட பெருசு, என்னை விட பெருசு? ஒரு அளவில் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல இதை ஆழமாக உள்வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற டெஸ்டினி உங்களை விட சிறுசாக இருந்தால் அதை நீங்களே செஞ்சிருவீங்க. ஆனால் உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் உங்களை விட அது என்னவாக இருக்குது, பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய உதவி இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது. ஒரு அள்ளியில் சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய அப்போ பாடினது போல் தகுதிக்கு மிஞ்சினதாக இருக்கும், பலத்துக்கு மிஞ்சினதாக இருக்கும். ஆணு வா என்ன செய்வீங்க, பிளக்கிற மாதிரி தான் கத்தர் நம்முடைய வாழ்க்கையை கத்தர் வைக்க போகிறார். ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்வீங்கன்னா, அப்பா என்னால் முடியலப்பா, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இதெல்லாம் தாங்கிறதுக்கு எனக்கு பலனே இல்லை, இவ்வளோ பெரிய தரிசனத்தெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாதுப்பா, சுமக்க முடியாது, இதுதான் என் வாழ்க்கை, நீங்கள் வச்சுருக்கிற திட்டமாக என்னால் நம்பவே முடியல. நான் பிறந்த ஊரை கம்பேர் பண்ணி பாருங்கள், நான் வளர்ந்த வீடை கம்பேர் பண்ணி பாருங்கள், என்னுடைய படிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, என் சாமர்த்தியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு அளவில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய திட்டத்தை எனக்காக நீங்கள் வச்சுருக்கிறீங்களா ஆண்டவர், என்னால் முடியாதுன்னு நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீங்க. ஒரு அளவில் சொல்லுங்க, சொல்லணும். என்னன்னு சொல்லுவீங்க, சாரி டேடி, என்னால் இது என் பலத்துக்கு, அதுதான் தரிசனம், அதுதான் டெஸ்டினேஷன். ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? உங்களால் அடைய முடியுது, உங்கள் பலத்தால், நீங்கள் பெற்றிருக்கிற கல்வியால் இல்லையா, உங்களுடைய சாமர்த்தியத்தினால உங்களால் அடைய முடியுதுன்னா அதுக்கு ஆண்டவர் தேவையே இல்லை. அதுக்காக ஆண்டவர் ஒரு பிளான் போட வேண்டிய அவசியம் இல்லை. வா, அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கத்தர் கொடுத்துருக்கிற தரிசனம் அது என்னை விட பெருசு. ஒரு அள்ளிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா கத்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு? மோசேயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? மோசேயை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அள்ளிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். வச்சாரா, வாயில் சொல்ல வச்சாரா? ரைட். யார் இந்த மோசே? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7 அதிகாரம், உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆக்ஸ் சாப்டர் 7. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்புங்க பார்க்கலாம். ஹலலூயா. ஏன் இஸ் இட் ரைட்? 7 அதிகாரமா? எஸ். 20 வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிங்க. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான்.
அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கைகளினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், பின்னாடி இருக்கிறது அப்புறம் வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் மோசையை பற்றி தெரியும். அவன் வாழ்க்கையில் 30 பார்த்தார். எத்தனை 40? 3. முதல் 40 பிறந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் 40 அவன் வந்து எகிப்தினுடைய அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக என்ன செய்யப்பட்டவர், வளர்க்கப்பட்டவர். 40 தன்னுடைய மாமனாராகிய எத்திரோவினுடைய ஆடுகளை சீனாய் வனாந்திரத்தில் என்ன செஞ்சார், 40 மேய்த்து கொண்டிருந்தார். அடுத்த 30 இஸ்ரவேல் ஜனங்களை கத்த எகிப்தினுடைய அடிமைத்திலிருந்து அவர்களை தேவனுடைய பலத்தோடு அவருடைய ஓங்கிய புயத்தினால ஆண்டுடைய கரத்தினால் அவர்களை விடுதலை ஆக்கி கானானுடைய பார்டர் வரைக்கும் என்ன செய்தான், கொண்டு போகக்கூடிய அடுத்த 40. இப்போ நம்ம எல்லாருக்கும் மோசையினுடைய முதல் 40 தெரியும், அவனுடைய 30 குறித்த டீட்டெயில் தெரியும். அந்த இடையில் இருந்த 40 இருக்கு பாருங்கள், இதை குறித்ததான எந்த தகவலுமே அதிகமாக நமக்கு தெரியாது. அது பைபிளில் கூட கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு அடியில் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதல் 40 நம்ம பார்ப்போம் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்புக்கு பின்புதாக வந்த ராஜா என்ன செஞ்சான், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி விட்டார்கள். வதன்னு பெருகி தேசத்தை என்ன செஞ்சிட்டாங்க, நிரப்புனாங்க. வெறும் 70 தான் தேசத்துக்கு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா லட்சக்கணக்கில் ஜனங்கள் பெருகி விட்டார்கள். இப்படியே விட்டுட்டு போனால் எகிப்து என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தான் அம்மேன், எகிப்து ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தவும் கொடுமைப்படுத்தவும் தொடங்கினான். இன்ஃபேக்ட் அந்த நாட்களில் எகிப்தியர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பினத்து ஜனங்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஆப்ரிக்கன்ஸ், அவங்கெல்லாம் கருப்பினத்தவர்கள். யூதர்களெல்லாம் கொஞ்சம் வீட்டிஷ், நம்மளை போல. ஹல்லேலூயா. இப்போது இந்த வெள்ளை காரங்க நம்மளை என்ன செஞ்சுறாங்க, முற்றிலும் மேற்கொண்டு விடுவார்கள் என்று அறிந்த இந்த கருப்பினத்து எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் யோசிக்கணும், இப்போல்லாம் எஜிப்சியன்ஸ்லாம் கலராக இருக்காங்களே, இப்போ எகிப்தியரே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இப்போ எகிப்தியரே இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், இன்று கண்ட எகிப்தனை இனிமேலும் காண்பதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு இஜிப்டில் இருக்கிறவங்க யாருமே என்ன கிடையாது, எகிப்தியர்கள் கிடையாது. கம்ப்ளீட்டாக அவங்கள வாஷ் அவுட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இருக்கிறவங்களாம் அங்கே அரேபியன்ஸ் தான், அந்த அரேபிய ரத்தமுடையவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க, எகிப்தியில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்களாம் அவங்கெல்லாம் யாரும் கிடையாது, பூர்வீக இஜிப்சியன்ஸ் கிடையாது. பூர்வீக எகிப்தியர்லாம் தே ஆர் பிளாக் பீப்புள். அவங்களுடைய கல்வெட்டுக்கள் அந்த பிரமிட்ஸ் போன்ற காரியங்களில் பார்க்கும்பொழுது தே ஆர் பியூர்லி பிளாக். இன்றைக்கி அவங்க இல்லை. உரலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், அம்மன் ஸ்தோத்திரம். சரி போகட்டும், இவர்களை அடிமைப்படுத்துகிறான், இவர்களை கொடுமைப்படுத்துகிறான் இல்லையா. இந்த சமயத்தில் தான் யார் பிறக்கிறா, மோசே பிறக்கிறார். சகல ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படி பார்வன் என்ன செய்கிறான், கட்டளை கொடுக்குறான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாமேன் என்ன நடக்கிறது, மோசேவனுடைய தாய் என்ன செய்கிறான், ஒரு சின்ன பெட்டியில் மோசே வச்சு நைல் நதியில் அப்படி விட்டுறான். தூரத்துலேருந்து யார் பார்க்குறா, மோசேனுடைய அக்கா மெரியம் அதை பார்க்குறார். அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய குழந்தை மோசே யார் தூக்கி வளர்த்துறான், பார்வோனுடைய குமாரத்தி அவளை தூக்கி வளர்த்துக்கிறான். இவன் பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக என்ன செய்யப்படுறான், வளர்க்கப்படுறான். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம். பாருங்கள், ஒன்று அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகானவன். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், பக்கம் பார்த்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு. தேவனுடைய டெஸ்டினேஷன் உங்கள் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னவாக இருப்பீங்க. சவுல் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான், சௌந்தரியம் உள்ளவன் தான். யோசேப்புக்கு டெஸ்டின் இருந்தான், பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான், சௌந்தரியம் உள்ளவன் தான். உங்கள் லைஃப்பில் டெஸ்டின் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குறதுக்கு பிரதர்ஸ் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், சிஸ்டர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா. கமான் கமான், ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. ஒரு அளவில் சொல்லுங்கள், இந்த டெஸ்டினேஷன் குறிக்கோள் ஒரு எதிர்காலம் இல்லாததான், அந்த மூஞ்ச பார்த்தாலே சகிக்காது. ஒரு அளவில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு குறிக்கோள் உள்ள தரிசனமுடைய மனுஷன் எப்படி இருப்பான், எப்படி போ எப்படி போட்டிருக்கு மோசையை குறித்து, அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். எப்படி சௌந்தரியம் உள்ளவனா, திவ்ய சௌந்தரியம் உள்ள. வாசிங்களா சேர்ந்த அந்த வசனத்தை, 3 அளவும் தன் தகப்பன் வீட்டில் வளர்க்கப்பட்டான். அக்கா ஆமாம், அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே இதுதான் அவனுடைய ப்ளஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் 40 என்னென்னலாம் பாருங்கள், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். ஒரு அளவில் சொல்லுங்கள் பார்க்க, எல்லாம் சொல்லுங்கள், மோசே வாக்கிலும்
சத்தமா சொல்லுங்க. இதுல வாக்கிலும் செய்கைகளும் என்னவா இருக்கிறான், வல்லவனா இருக்கிறான். என் அன்பு தேவண்ட பிள்ளைகள் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் எகிப்தில் பார்வனுடைய அரண்மனையில் வளரும் பொழுது எகிப்திய கல்வியை கற்றவன், எகிப்தினுடைய சாஸ்திரங்களை கற்றான், எகிப்தினுடைய ஒரு இளவரசனா இருக்கணும்னா என்னென்ன தகுதி உடையவனா இருக்க வேண்டுமோ அத்தனையும் என்ன செஞ்சிட்டான், கற்றுக்கொண்டவனா வளர்றதோடு சேர்த்து அவனை வளர்த்தது யாரு, அவனுடைய தாய் தான் அவளை வளர்த்துறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், அவனை பால் கொடுத்து அந்த பால் மறக்கிற வரைக்கும் அவனை வளர்த்தி கொண்டு வர்றது யாரு, அவங்க அம்மா தான். ஏன்னா அவ கூட வந்த மிரியம் என்ன சொல்கிறா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண, ஏற்பாடு பண்ண ஆளை யார் தான், அம்மாவே ஏற்பாடு பண்ணுறா. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அம்மா என்ன கொடுத்து வளர்த்துருக்கணும், எப்ரேய மொழியை கற்றுக் கொடுத்துருக்கணும் இல்லையா, எப்ரேய கலாச்சாரத்தை, அவங்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும் இல்லை, அவங்களுடைய தேவனை குறித்ததான அறிவை அம்மா கொடுத்துருக்கணும். அப்போ பார்க்கும் பொழுது ஒன்று, எபிரேய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இவன் வளர்ந்து விடுகிறான், எகிப்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சான், வளர்ந்து 40 வயசு ஆனவொன்னே லைஃப்பில் என்ன செஞ்சிட்டான், செட்டில் ஆகிட்டான். ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அழியில் எத்தனை வயசில், 40ன்றது ஒரு முக்கியமான ஒரு வயசு. ஏ ஈசாக்கு அவன் 40 வயது ஆகும்பொழுது அவனுக்கு என்ன நடக்குது, திருமணம் நடக்குது. ஒரு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், 40ன்றது யூதர்கள் யூத ஆண்கள் திருமணம் பண்ணுகிற வயது 40. நல்ல வேலை நம்ம யூதனா இல்லை, அல்லேலூயா, புரியுதா, என்னம்மா அது அப்போ அப்போ, இப்போ அப்படி கிடையாது. பட் அந்த நாட்களில் 40 என்பது, ஏன்னா அவங்களுடைய வாழ்நாட்கள் என்னவா இருந்தது, அதிகமாக இருந்துச்சுனால 40 ஒரு டீனேஜ் தான். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். சரி, இப்போ 40 வயதில் அவன் இவளெல்லாவற்றை கற்றுட்டு அம்மேன் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா, டெஸ்டினி நோக்கி ஆண்டவர் அவனை ஓட வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கடந்த முறை சொல்லும் போது அவன் லோக்கலில் என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கான், இன்னும் டெஸ்டினியில் என்ன செய்யல, அவன் ஏறலை, இன்னும் ஹைவேல அவன் என்ன செய்யல, ஏறல, இந்த லோக்கலில் அல்லது அம்மேன் அந்த அந்த டெஸ்டினி நோக்கி, டெஸ்டினேஷனை நோக்கி அவனை பயணம் செய்யும்படி கத்தர் என்ன செய்திருக்கிறார், பிறந்த நாள்லேருந்து 40 வயது வரைக்கும் அவனுக்கு வேண்டிய கல்வி அறிவு ஞானம் பலன் கலைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடறார் ஆண்டவர், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துறார். ஒரு அழையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அவன் என்ன செஞ்சான், நேச்சுரலாக கடந்த போன இதுக்கு முந்தின மெசேஜ் நான் பேசின விஷயங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நேச்சுரலாக டெஸ்டினேஷனை போய் நோக்கி போவதற்கு என்னவெல்லாம் திறமையெல்லாம் அவனுக்கு வேண்டுமோ அத்தனையையும் கத்தர் அவனுக்கு கொடுத்தான். அப்போ இந்த 40 வயசுக்குள்ளே அவனுக்குள்ளே பேஷன் வந்து விட்டது, 40 வயசுக்குள்ளே விஷன் தரிசனம் வந்து விட்டது, 40 வயசுக்குள்ளே அவனுக்குள்ளே என்ன வந்து விட்டது, அம்மேன் ஏதோ ஒரு வேகம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம், 40க்குள்ளே அவன் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிட்டான், ஓட ஆரம்பித்து விட்டான். ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த 40 ஆன உடனே பாருங்களேன், இந்த வசன வாசிங்களை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்போ லோக்கலில் ஓடிட்டுருக்கான், இவன் வேலையில் ஓடிட்டுருக்கான், இவன் படிப்பில் ஓடிட்டுருக்கான், இவன் உலக பிரகாரமாக ஓடிட்டுருக்கான், கவனிக்கிறீங்களா, அவன் நேச்சுரலாக என்ன செஞ்சிட்ருக்கான், ஓடிட்டுருக்கான். அடுத்தது எங்கே போகணுது, சூப்பர் நேச்சுரலாக என்ன மறந்துட்டீங்களா, இவ்வளோ சீக்கிரம் மறப்பீங்க, நான் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நேச்சுரலானது என்னவா மாறணும், டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டும் என்றால் அங்கே யார் வந்து இணையணும், தேவனுடைய திட்டம் வந்து இணையணும். நீ படித்தா மட்டும் போதாது, உனக்கு நல்ல வேலை கிடைச்சா மட்டும் போதாது, நான் சொல்கிறது புரியுதா, இந்த உலகத்தினுடைய சாமர்த்தியங்கள் அத்தனையும் உடையவனாக இருந்தால் மட்டும் போதாது, அங்கே ஒரு இன்டர்செக்ஷன் வரணும், டிவைன் ஒரு தெய்வீக திட்டத்தோடு உனக்கு ஒரு என்கவுண்டர் என்ன செய்யணும், உண்டாகணும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், ஐ மீன் தேவனோட இணையணும், அந்த தரிசனத்தோடு இணையணும். நீ வளர்ந்து வரும்பொழுதே கத்தர் உனக்குள்ள பேஷனையும் விஷனையும் என்ன செய்கிறார், கத்தர் வைக்கிறார், இன்ஃபேக்ட் கிஃப்ட்ஸை வைக்கிறாரு இல்லையா, உனக்கு உன்னை ஆண்டவர் தூக்கி விடுவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கத்திற்கு மோசையை வைத்து விடுகிறார். ஆனால் இன்னும் அங்கே என்ன செய்யலை, ஹைவேல அவன் என்ன செய்யலை, ஏறலை. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு அழியில். இப்போ வாசிங்க பார்க்கலாம், 23 வசனங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், அவனுக்கு 40 வயதான போது, எல்லாரும் சொல்லுங்க அவனுக்கு, ஆமாம், 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில், இதுதான் பாயிண்ட்டு. 40 வருஷமாக பார்வோனுடைய அரண்மனையில் அம்மேன் ஒரு எகிப்தியனை போல் என்ன செஞ்சான், ட்ரெஸ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு அம்மேன் எகிப்தியனை போட பாவாடையை போட்டுட்டு ஆமே நல்ல தங்கங்களாம் கழுத்தில் அணிஞ்சிட்டு ஆரமெல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்களா, இந்த எகிப்தியனை பார்த்துருக்கீங்களா, இது போல் இருந்தவனுக்கு ஆமேன் அவன் 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 டெஸ்டினேஷனை போவ நோக்கி போவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு
வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவன் மைண்ட்ல ஒரு தாட்டை போடுறாரு. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம், என்ன போடுறாரு? இவ்வளவு நாள் அண்ணன் தம்பி பத்தி அவனுக்கு என்ன வரல, யோசனையே வரல. ஆனா 40 வயது ஆன உடனே அழகாய் சொல்லுகிறது, தன் சகோதரர்களை போய் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் என்னதான் இருந்தாலும் எனக்குள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம், யூத ரத்தம், ஒரு ஒரு எபிரேய ரத்தம். ஆகவே என் சகோதரர்களை போய் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு உண்டாயிற்று. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாருக்கும் மாதிரி ஒரு எண்ணம் ஒண்ணு எட்டனாள் அப்படின்னு வரும், மேல ஒரு பல்ப் எரியும் பாருங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நிச்சயமா லைஃப்ல நடக்கும். நீ கர்த்தருடைய திட்டத்தை செய்யணும், தேவனுக்கு பிரியமா வாழணும், என் வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்தணும். என் டெஸ்டினேஷன் நான் அடையும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நான் என்ன செஞ்சிருக்கணும், கட்டி எழுப்பியிருக்க வேண்டும் என்று நினைச்சு நீ ஓடும் பொழுது நீ எல்லாவற்றையும் நேச்சுரலான எல்லா விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருப்பாய். ஆனா நேச்சுரல் எபிலிட்டியை கொண்டு சூப்பர் நேச்சுரலான காரியத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆகவே என்ன செய்வார், நீ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே கத்தர் உங்களை ஹைவேல ஏற்றுவதற்காக திடீர் என்று கத்தர் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க, பரிசுத்தாவியனர் என்னோடு கூட பேசுகிறார், பரிசுத்தாவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். பலருக்கு ஒரு பெரிய கேள்வி, பரிசுத்தாவியானவர் எப்படி பேசுவார்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், காதில் பேசுவாரா, கேட்குமா? இது ஒரு தனி சப்ஜெக்ட்னால ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கவனிங்க. அவருடைய எண்ணத்தை அவர் பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய மைண்டை, அவருடைய எண்ணத்தை, அவருடைய யோசனையை அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆகுனா உங்களுக்குள்ள இதுவரைக்கும் யோசித்தது போல டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு யோசனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சவுலை குறித்து பைபிள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல இறங்கின பொழுது இல்லையா, கழுதையை தேடி போனவனை அவன் லைஃப்ல கர்த்தர் என்னவா மாற்றுகிறார், ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நினைத்த பொழுது அழகா வசனம் சொல்லுது, சவுலுக்கு தேவன் வேற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கொடுத்தாரு, வேற இருதயம்னா என்ன, ஹார்ட்டா இல்ல, வேற மைண்ட், வேற யோசனை, வேற தாட் ப்ராசஸ், வேற விதத்துல யோசிக்க கூடிய ஒரு மனதை கர்த்தர் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுங்க பாக்க, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட் வரும்போது ஆமென் கர்த்தர், ஆமென், உங்க வாழ்க்கையினுடைய ரட்டரை, உங்க வாழ்க்கையினுடைய ஸ்டியரிங்க யார் பிடிச்சுக்குவா, கத்தர் பிடிச்சி என்ன செய்ய ஆரம்பிப்பார், உங்களுடைய யோசனைகள் அப்படியே திருப்புவார். ஆண்டவர் கரங்களை வைத்து வழியில சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற முக்கியமான விதங்கள்ல இது ஒன்று என்பதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரிதான் வைஸ் வருஷா, உங்க எண்ணங்கள்ல வேற மாதிரி வருதுன்னா அப்போ உங்களுடைய ஸ்டேரிங்கை யார் திருப்புறா, பிசாசு திருப்புறான்னு நினைச்சுக்கோங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், புரிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கலாம், கேளுங்க பார்க்கலாம், புரிஞ்சிச்சா, உங்கள் மைண்டை யார் திருப்புறா சொல்லுங்கள், யார் திருப்புறா, ஒன்று தேவன் திருப்புவார் இல்லாட்டா பிசாசு திருப்பான். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே இதிலே நடங்கள் என்று காதுகளுக்கு பின்பதாக சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்பீங்க. அப்போ காதுக்கு பின்னாடி ஒரு சத்தம் வருமா, இல்லை இல்லை இல்லை, சம்டைம்ஸ் இட் மைட் ஹேப்பன். ஆனால் பொதுவாக தேவன் எப்படி அவருடைய சித்தத்துக்குள்ளே நடத்துகிறார்னா, நம்முடைய மைண்டை அவருடைய கண்ட்ரோலில் எடுத்து என்ன செய்கிறார், அவரை போலவே நம்ம யோசிக்க வைக்கிறார். கவனிக்கிறீங்களா, அவரை போலவே நம்மளை திங்க் பண்ண வைக்கிறார். ஒரு நிலையில் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன்னா அவருடைய திட்டத்தை நம்ம அறியணும்னா அவருடைய சிந்தையை அல்லாமல் அவருடைய திட்டத்தை நம்மளால் புரிஞ்சுக்கூடவே முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மைண்டை உங்களுடைய தாட்டை மாற்றலைன்னா உங்களை மாற்ற முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சிலருடைய லைஃப்பில் ஏன் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை, சிலருடைய லைஃப்பில் ஏன் இன்னும் உயர்வை நம்மளால் பார்க்க முடியல, என்னன்னா பேசிக்கலி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இன்னுமே அவங்களுடைய தாட்ஸ் எந்த மாதிரின்னா உலக பிரகாரமான ஜனங்கள் நினைக்கிறது போல தான் அவங்க என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. ஒரு பிரச்சனைனா அவங்க எப்படி தான் திங்க் பண்ணுவாங்க, மற்ற மனுஷர்கள் திங்க் பண்ணுறது மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்களே. உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விசுவாசியினுடைய மனது விசுவாசத்தை தான் திங்க் பண்ணும். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், கிறிஸ்துவை போல தான் திங்க் பண்ணும். ஆண்டவர் எப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்கிறாரோ அப்படி தான் என்ன செய்யும், பார்க்கும். அப்போ நான் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது, அப்போ 40 வயது ஆன உடனேயே கர்த்தர் என்ன போடுறார், ஒரு எண்ணத்தை
தனால் அப்படின்னு போடுறாரு. ஒரு வழியில் சொல்லுங்க, இந்த பயலுக்கு 40 வருஷமாக வராத ஒரு யோசனை என்ன செய்யுது வந்துச்சு. யாருக்காவது இந்த மாதிரி வித்தியாசமான யோசனை திடீர்னு வந்திருக்கான் வழியிலே வந்தது இல்லையா? ஆண்டவர் குறிச்சு நமக்கு வித்தியாச வித்தியாசமாகலாம் வரும், அந்த வித்தியாசத்தை நான் என்ன செய்யலை சொல்லலை. நான் ஆண்டவர் அம்மன் திடீர்னு ஒரு தரிசனத்தை உங்களுக்குள்ளே போட்டவுடனே, அப்பா இது மாதிரி நான் யோசிச்சதே இல்லைப்பா, இதெல்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா, என்னால் முடி அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு 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 தரிசனத்தை உங்களுடைய எண்ணங்களில் கத்தர் போடுவார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாருங்கள், What you do is sit and think about it. நீங்கள் உட்காந்து என்ன செய்ய இருப்பீங்க, அதை அப்படியே யோசிப்பீங்க. அல்லேலூயா. எங்களுடைய அனுபவத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே யோசிப்போம், அப்படியே ஜபத்தில் ஆண்டவரோட ஆண்டவரே அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு படம் மாதிரி உங்கள் மைண்டில் என்ன செய்வதை கொண்டு வருவார். அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை எங்களை கொண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆண்டு உள்ள ஆவியானவர் பேசுவார், ஆமாம் மகனே அம்மா நீ பாரு பொறுத்து இருந்து பாரு, அப்படியே உற்சாகப்படுத்த ஒன்று தான். ஓகே எஸ் லார்ட், எஸ் வி வில் ட்ரை இட். நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம், செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு விஷயத்தில் என்ன செய்வோம், இறங்குவோம். கரங்களை உயர்த்துறையில் சொல்லுங்கள் பாட்டு. நான் சொல்லதுக்கு புரியுது, 40 முடிஞ்ச உடனே நேச்சுரல் எபிலிட்டிஸ், நேச்சுரலாக ஒரு மனிதனை உயர்த்தப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள்லாம் தேவையோ அவைகளெல்லாவற்றை அவன் என்ன செஞ்சான், கற்று முடித்ததுக்கப்புறம் தேவன் தீர்மானம் பண்ணுறார். இப்போ அவனை எங்கே தூக்கி வைக்க போகிறேன், ஹைவேல தூக்கி வைக்க போகிறேன்னு ஒன்று அவர் ஒரு தாட்டை கொண்டு போய் கொடுக்குறாரு. வாசிங்க பார்க்கலாம், இன்னும் 22-23 வாசிங்க பார்க்கலாம். சேர்ந்து சத்தமாக, அவனுக்கு 40 போது அவனுடைய இருதயத்தில் என்ன உண்டாயிட்டு, 24 அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு என்ன செஞ்சான், தரிசனத்தை என்ன செஞ்சான், கையில் எடுத்துட்டான். இப்போ இறங்கி போறான், அங்க போனா அவன் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கான், ஒருத்தன் எகிப்தியன் என்ன செய்யறான், தன் சகோதரனை கொன்னுட்டு இருக்கான். இவன் எந்த ட்ரெஸ்ல இருக்கான், எகிப்தி உடையில் இருக்கிறான், எகிப்தியனா நிற்கிறாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த சகோதரன் ஒரு எப்ரேன் எகிப்தியனால் துன்பப்படுகிறத பார்த்த உடனே அவனுக்குள்ள பேஷன் வேற இல்லை வந்துருச்சு இல்லையா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், அவனுக்குள்ள வேற எண்ணம் வந்துருச்சு இல்லையா, அவன் வேற மனுஷனா மாறிட்டான்ல, இப்போ அவன் யார் இல்லை, எகிப்தியன் இல்லை, இப்போ யாரா இருக்கான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க இல்லை, வேற ஒரு ஆளை உள்ள வச்சிருக்கிறாரு. ஆமேனா இல்லையா? நீங்கள் பார்க்குறது சொல்கிறத பார்த்தா பாஸ்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் இல்லை, நாங்கள் வேறு ஆள் தெரியுமா உள்ள சர்ச்சில் வந்தால் தான் நாங்கள் பார்க்குறதுக்கு ஏஞ்சல்ஸ் மாதிரி இருப்போம், எங்களுக்குள்ள ஒரு வேறு மனுஷன் என்ன செய்கிறான் இருக்கிறான். அது இல்லை, ஒருவேளை நீங்கள் உங்களை பலவீனன் நினைக்கலாம், ஆமாம் உங்களை தகுதியற்றவன் நினைக்கலாம், உங்களை இயலாதவன் நினைக்கலாம், என்ன கொண்டு கத்தர் என்ன செய்ய முடியும்னு நினைக்கலாம். இல்லை உங்களுக்குள்ள கத்தர் ஒரு பெரிய திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிற, நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடனே அங்கே இறங்கின உடனே அந்த 40 ஆனதுக்கப்புறம் அந்த பேஷன் என்ன செய்யுது, அந்த அந்த வெறி என்ன செய்யுது, உடனே என்ன செஞ்சான், ஏல என் பிள்ளை என்ன செய்கிற, ஏன் சகோதரனையா நீ உதைக்கிறான்னு எகிப்தியன் என்ன செஞ்சான், ஒரே வெட்டா வெட்டினான். ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம், இதுதான் அவன் செஞ்ச பெரிய தப்பே. என்ன எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்க, வா அல்லேலூயா, அவ தரிசனத்தை பிடிச்சிட்டா நினைக்கிறீங்களா, அதுதான் அவன் செஞ்ச பெரிய தப்பு. பேஷன் இருந்தது, கிஃப்ட் இருந்தது, விஷன் இருந்தது, தரிசனத்தை என்ன செஞ்சான், பெற்றுக்கொண்டான். நான் எகிப்தியனால நான் எபிரேய என்னை குறித்து தேவனுடைய திட்டமே வேறன்னு அறிஞ்சு அவனுக்குள்ள எண்ணத்தையும் கத்திர என்ன செஞ்சிட்டாரு, போட்டுட்டாரு. ஆனால் இவன் எங்கே தப்பு பண்ணுறான்னா, டைமிங்கில் தப்பாயிடுச்சு. இவன் செஞ்ச காரியம் சரியாக தோன்றினாலும் சரியான நேரத்தில் அவன் என்ன செய்யலை, அதனால தான் இன்னொரு 40 கத்திர அவனுக்கு எடுத்துக்கொண்டார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், எங்க அடுத்த வாசனை வாசிங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது. தன் 25 வாசிங்க பார்க்கலாம், எல்லாம் ரொம்ப எல்லாரும் சத்தமாக வாசிக்கணும், கவனமாக வாசிக்கணும். தன்னுடைய கையினாலே, எல்லாரும் சொல்லுங்க யாருடைய கையினாலே, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வேர்டை, தன்னுடைய கையினாலே. யாருடைய கையினாலே, உங்கள்கிட்ட திறமை இருக்கலாம், உங்கள்கிட்ட அறிவு இருக்கலாம், உங்கள்கிட்ட பலன் இருக்கலாம், உங்கள்கிட்ட சாமர்த்தியம் இருக்கலாம், உங்கள்கிட்ட தரிசனம் இருக்கலாம், உங்கள்கிட்ட பேஷன் இருக்கலாம், அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்ற உணர்வு உனக்குள்ளே இருக்கலாம், வேகம் இருக்கலாம். ஆனால்
ஓங்க கையினால் ஆண்டவர் எதையும் செய்ய போகிறதில்ல. அவருடைய பலத்த கரமும் அவருடைய ஓங்கிய புயமும் தான் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற முடியுமே ஒழிய, இவனுக்குள்ள நல்ல எண்ணம் தான், நல்ல தரிசனம் தான், நல்ல திட்டம் தான், எல்லாம் நல்லதான், ஆனால் பக்குவப்படலை, டைமிங்கில் தப்பு பண்ணிட்டான். என்ன நடக்குது வாசிங்க, எல்லாம் சேர்ந்து தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். தலைவர் என்ன நினைச்சாரு, என் கையினால் தேவர் என்ன செய்வார், இவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், தன்னுடைய சகோதரர்களை விடுதலை ஆக்குவார் என்று என்ன செஞ்சா நினைச்சான். அப்போ இவனுடைய நினப்பில் என்ன பிரச்சனைனா, இங்க பாரு, நான் யாரு, பாடுவனுடைய குமாரத்தினுடைய மகன், சகல கலைகளையும் கற்றவன், நான் போய் எங்கள் அப்பா எங்கள் வளர் பப்பாட்ட போய் சொன்னேன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய முடியும், விடுதலையாக்க முடியும். அந்த சாமர்த்தியம், அந்த அறிவு, அந்த ஸ்தானம், அந்த பொசிஷன் நான் என்ன செஞ்சிட்டேன், அடைஞ்சிட்டேன். நான் ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாம் என்ன செஞ்சிடும், நடந்துடும். நான் வந்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அல்லையிலையா. இதுதான் டேஞ்சரு, இந்த இன்டர்செக்ஷன் வரும்போது அல்லது இதெல்லாம் இங்கே தான் நம்ம எல்லாருமே விழுந்து போகிற அல்லது இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுற இடமே இந்த இடம். இதை நான் சொல்லாமல் போகக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி இந்த இது ரொம்ப முக்கியமான மெசேஜ். ஒரு வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிருபைகளுக்காக கத்தரி துதிங்க, ஆண்டவர் கொடுத்துருக்கிற சாதகமான அம்சங்களுக்காக கத்தரை துதிங்க, பேஷனுக்காக கத்தரை துதிங்க, கிஃப்ட்ஸுக்காக கத்தரை துதிங்க, விஷனுக்காக கத்தரை துதிங்க. விஷனை பிடிச்சோன்னா வேகமாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நல்லா கம்பெனிங்க, வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம். மோசம் எங்கே தப்பு பண்ணால் அவன் சொல்கிறது பாருங்கள், தன்னுடைய கரத்தினால தேவன் என்ன செய்வார், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பார் என்று அவர்கள் நம்புவார்கள் என்று என்ன செஞ்சான், இவன் நினைச்சான். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க அந்த வசனத்தை, அவர்களோ அதை அறியவில்லை. அப்போ இங்கே 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 ரெண்டு பிரச்சனை இருக்குது, ஒன்று இவனுடைய நினப்பில் பிரச்சனை, ரெண்டாவது இவன் அவர்களை வழி நடத்துகிற டைமிங் வராதனால அவர்களால் இவன் யாருன்னு புரிஞ்சுக்கவும் சொன்னால் புரிஞ்சுதுன்னா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டைமிங்ல பிரச்சனை. So it is not a perfect time for Moses to move. கத்தர் மூவ் போ அப்படினு சொன்னா நம்ம என்ன செய்ய கூடாது, போக கூடாது. மறுபடியும் சொல்ற, பாஷன் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனா கத்தர் போனா என்ன செய்ய கூடாது, அப்ப போன சொல்லலன்னா என்ன செய்ய கூடாது, போக கூடாது. கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க பா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இங்கே தான் சுய பலத்தில் மாம்ச பலத்தில் நம்ம என்ன செஞ்சிடும் சார், பல ஊழியக்காரங்க இங்கே தான் விழுறது, பல தேவனுடைய பிள்ளைகள் இங்கே தான் விழுறது. அம்மே நல்லா வளர்ந்துட்டு இருப்பாங்க, தரிசனத்தை பெற்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிருபைகள் வந்துடும், வரங்கள் வல்லமையோடு செயல்படக்கூடிய ஒரு இடம் வந்ததுக்கப்புறம் தேவன் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிறதை விட்டு விட்டு என்ன செய்வா, என்னால் இது செய்ய முடியும், எனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குன்னு ராங் டைமிங்கில் ராங்கான பர்சன்ட்டை போய் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விழுந்து விடுறதுனால நிறைய பேர் தங்களுடைய டெஸ்டினேஷனை செஞ்சுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வசனத்தை ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னா மோசே என்ன சொல்கிறான், என்னுடைய கரத்தால் தேவன் இந்த சகோதரரை விடுதலை ஆக்குவார் என்று இவன் நினைச்சதும் தப்பு, ரெண்டாவது நான் போய் அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க என்னை நம்புவார்கள் என்று நினைச்சதும் தப்பு. ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம், ஏன்னா கத்தர் ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறபடினால் கத்தருடைய டைமிங்க்கு நாம் என்ன செய்யணும், வெயிட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இங்கே தான் கஷ்டமாக இருக்குது, வெயிட்டா நம்மளால எல்லாருக்கும். இப்போ என்கிட்ட கீபோர்டை கொடுங்க, நான் கீபோர்டை உடச்சி காமிக்கிறேன், ட்ரம்மை கொடுங்க தெரித்து காமிக்கிறேன், மைக்கை கொடுங்க பாஸ்டர் என்ன பாஸ்டர், நான் பேசுனேன்னா இங்கே யாரும் சேரில் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க, அவ்வளோ பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, கிருபை இருக்குது. பாஸ்டர் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டார், இப்படி சொல்லி எதையாவது செய்ய நினைக்கிறோம் ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. என்னன்னா ராங் டைமிங் அண்ட் ராங் பிளேஸ் ஆர் இட் மைட் பி அ ராங் பர்சன். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம், இங்கே தான் கத்திற்கு காத்திருக்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். கவனிங்க, தேவன் அவருடைய மகத்தான, நான் சொன்ன நமக்கு கத்திர கொடுக்குற தரிசனம் யாரோட பெருசு சொல்லுங்க, யாரோட பெருசு, நம்மளை விட பெருசுன்றதுனால அவ்வளோ பெரிய தரிசனத்தை சுமப்பதற்கு நமக்கு அறிவோ சாமர்த்தியமோ தேவையில்லை. அவ்வளோ பெரிய தரிசனத்தை சுமப்பதற்கு நமக்கு தேவையானது முக்கியமான ஒன்று என்னென்னா தாழ்மை, அதுதான் முக்கியம். எது இம்பார்ட்டண்ட், ஹியூமிலிட்டி, தாழ்மை முக்கியம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், தரிசனத்தை சாமர்த்தியத்தினால செஞ்சிட முடியாதுமா,
நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களெல்லாம் மேபி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக கற்று உங்களை உயர்த்தப்போ உயர்த்தணும், அதுதான் என்னுடைய ஆசை. அம்மன் டென்த் மார்க் வரப்போது திங்கக்கிழமை, அவன் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல காலேஜில் சேர்ந்து அம்மன் நீங்கள்லாம் நல்ல நல்ல பதவிகளில் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். உரலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க, கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்வார் என்பதை மறந்து போகாமல் அப்பா நீங்கள் உயர்த்துகிற வரைக்கும் நான் உங்கள் கையில் என்ன செய்வேன், அமர்ந்திருப்பேன்னு தாழ்மைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறாத வரைக்கும், தாழ்மைன்ற ஒரு குணம் உங்களுக்கு உருவாகிற வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டார். இன்னொரு 40 வருஷம் தாண்டவர் எடுத்துக்குவார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க் காட் ஃபார் த நேச்சுரல் குவாலிட்டிஸ். பிறப்பிலே இருந்து எனக்குள்ளே வரக்கூடிய தாளந்துகளுக்காகவும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எனக்கு வந்த கிஃப்ட்ஸுக்காகவும் நான் கத்திரக்கணை செய்கிற நன்றி சொல்லுகிறேன். அது எப்பொழுது பயன்பட ஆரம்பிக்கும் என்றால் டைமிங்கில் தான். சொல்லுங்கள், எப்போ தான் பயன்படும் டைமிங்? டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நல்ல காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கல. டைமிங் என்று சொல்லும்போது உங்களுக்குள்ள உருவாக வேண்டிய கேரக்டரை கத்தர் உருவாக்கிட்டார்னா டைமிங் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய திட்டத்தை சுமப்பது என்பது ஒரு ஷார்ப்பான டபுள் எட்ஜ் ஸ்வாட, ஆமென், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை சுமக்கிற மாதிரி. அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கலன்னா அந்த பட்டயத்தால் நமக்கும் பிரச்சனை, அடுத்தவனுக்கும் பிரச்சனை. ஆகவே கேரக்டர், நற்குணம், கனி என்கிற அந்த உரைக்குள்ள தேவனுடைய தரிசனம் என்ன செய்யப்பட வேண்டும், சொருகி வைக்கப்படணும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆண்டவர் உங்களை எடுத்து ஹைவேல உட்கார்றதுக்கு முன்னாடி அதுல நிதானமாய் விவேகமாய் ஞானமாய் நீ என்ன செய்ய போற, டெஸ்டினேஷன் அடைவதற்கான குணங்களை கத்தர் லோக்கல்ல உருவாக்கிட்டு தான் ஹைவேல ஏத்துவார். கரங்களை உயர்த்து அலையில சொல்லுங்க பார்க்க. மறுபடியும் சொல்றேன், இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். பாஸ்டர், எனக்குள்ள தரிசனம் இருந்தும் திட்டம் இருந்தும் நிறைய ஆசை இருந்தும் கத்திற்காக செய்யணுன்ற வைராக்கியம் இருந்தும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னா கவனிங்க, விஷயம் ஒன்றும் இல்லை சிஸ்டர். இன்னுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன உருவாகலை, குணம் உருவாகலைன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்குள்ள பொறுமை இல்லை. பக்கம் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன வளரல, பொறுமை இல்லை. பொறுமைக்கு பதிலாக என்ன இருக்குது, பெருமை இருக்கு. இன்னும் தாழ்மை இல்லை இல்லையா? இன்னும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யல, பக்குவப்படலை. மோசே, எகிப்தை ஆளுகிறதுக்கு வேணா உனக்கு தகுதி இருக்கலாம், ஆனா என் ஜனங்களை ஆளுறதுக்கு உனக்கு தாழ்மை வேணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உன்னை குறிச்சு நான் வச்சிருக்கிற தரிசனம் எகிப்தை விட பெருசு. எதை விட பெருசு? எகிப்து ஆள்றதுக்கு அறிவு போதும். நேச்சுரலான விஷயங்களை நாம சாதிப்பதற்கு என்ன போதும், உலக பிரகாரமான அறிவு போதும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு போதும். ஆனால் தேவனுடைய டெஸ்டினேஷனை நோக்கி போகணும்னா நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு தேவை என்னன்னா அவருடைய தரிசனத்தை சுமக்கிற அவ்வளோ பெரிய மகத்தான விஷயத்தை சுமக்கக்கூடிய தாழ்மையுள்ள இருதயம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுகிறேன், இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, பசு முன்னை விட இப்போ ரொம்ப தாழ்மையாயிட்டேன் நான். எப்படி போச்சு? அங்கேயே போச்சு. போச்சா? ஒரு அளவு நீங்கள் வந்து உங்கள் தாழ்மைக்கு என்ன போட வேண்டாம், மார்க் போட வேண்டாம். உங்கள் தாழ்மைக்கு நீங்கள் ஒரு நாள் மார்க் போடாதீங்க, அப்பா போடுவார். ஆண்டவர் பார்த்துட்டார் உனக்குள்ளே என்ன வந்துட்டு, தாழ்மை வந்துருச்சுன்னு உன்னை கத்துறவங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சத்தம அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு, அம்மேன். ஸோ மோசஸ் ஈ அஸ்யூம்டு, மோசஸ் என்ன நினைக்கிறான், சரியான நேரம் வந்துருச்சு, அம்மேன், சரியான திட்டம் இது, சரியான டைமு, ஒரு வெட்டு வெட்டினா என்ன செய்யலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். நம்மளை கண்டு அம்பிட்டு போய் பயப்படுவாங்கன்னு பார்த்தா ஒரு அவன் சொந்த சகோதரன் என்ன செய்யலை, ராங் டைமிங்கில் மாட்டிட்டேன்னா உங்கள் வீட்டுக்கார் கூட உனக்கு உதவி செய்ய மாட்டார். ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ராங் டைமிங்கில் மாட்டிட்டேன்னா வீட்டுக்காரம்மா கூட உங்களுக்கு உதவி செய்யாது. ஆனால் சரியான நேரம் வரும்போது ஆமென், எல்லாரும் உங்கள் கூட இருக்கிறத உங்களால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறாரு, கரங்களை உயர்த்து வழியிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்த மோசே, ரைட், உனக்குள்ளே பேஷன் இருக்குது, எனக்காக ஏதாவது செய்யணும்னு நீ சாதிக்கிற மகனே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் சரி, நான் கொஞ்சம் நேரம் உனக்கு என்ன கொடுக்குறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன். அப்பா எங்கே கூப்பிட்டு போயிட்டாரு, மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். வா, மருமகன் மாமனார் வீட்டில் இருக்கிறத போல் ஒரு ட்ரைனிங் வேறு எங்கேயுமே இல்லை.
ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு ட்ரைனிங் எங்க? மாமனார் வீட்டில். சார் யாக்கோபுக்கு, மன்னிக்கும், யாக்கோபுக்கு ட்ரைனிங் எங்க? மாமனார் வீட்டில். ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு அங்கே தான். எத்தனை பேர் உங்க மாமனா இருக்காங்க? நன்றி சொல்றீங்க. ஒரு அழிலே சொல்லுங்க. நான் சொல்கிறேன், அப்பா வந்து உங்களை ட்ரைனிங் சபையில் வச்சு எங்கள் மூலமாக கொடுக்கும் போதே ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா நல்லது. இல்லாட்டா சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல மாமியாரை வச்சுருப்பாரு. அல்லேலூயா. பிரதர்ஸ் உங்களுக்கு நல்ல மனைவியை கூட வச்சுருப்பாரு. எதுக்கு? ட்ரைனிங் டூலாக. சிலருக்கு மாமனாராக இருக்கலாம், இடனோ சிலர் நாத்தனார், ஏதோ ஒரு நாரை என்ன செஞ்சுருப்பார், உங்களுக்கு வச்சுருப்பார். புரியுதா? இனிமேல் வந்து என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க சிஸ்டர், எங்கள் மாமனார் எங்களை கொடுமைப்படுத்துகிறார் பாஸ்டர், எங்கள் நாத்தனார் என்ன உயிர் எடுக்கிறா அப்படின்னு எங்கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு வழியில் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி உங்களை நகர்த்துவதற்காக கட்டர் கொண்டு போய் வச்சிருக்கிற இடம் தான் என்னது. ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு போகிற பிள்ளைகளுக்கு இப்போவே நான் ஆலோசனை கொடுத்துறேன். இங்கேயே ட்ரெயின் ஆகி பக்குவப்பட்டு போனீங்கன்னா கல்யாணம் ஆனதுனாலேருந்து நீங்கள் டெஸ்டினேஷனில் வீட்டுக்காரோட கை கொத்து போகலாம். ஒரு அள்ளியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே உருவாகலை. இங்கேயே டீ போட தெரியல, காப்பி போட தெரியல, சாம்பார் வைக்க தெரியல, ரசம் வைக்க தெரியல, நான் சொல்கிறது அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய தெரியல, பாத்திரம் விளக்க தெரியல, துணி துவைக்க தெரியலன்னா நான் சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு உன்னை நையாக புடச்சிருவார் ஆண்டவர். யார் வீட்டில்? மாமியார். மாமியார் ஒரு அல்ல அள்ளியிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னடா பார்க்குறீங்க நீங்கள் மட்டும்? உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. ஆமாம், நான் நீ உங்களை பாத்திரம் வளர்க்குங்க, துணி துவைக்க நான் சொல்லலை. ஒரு குடும்பத்தை பக்குவமாக வழிநடத்தி செல்ல வேண்டிய அந்த வளர்ச்சியை நீ பெறலைன்னா கடைசியில் அம்மேன் அப்புறம் ஒன்றை நடத்துவா ஒருத்தி. ஒரு அள்ளியில் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? கேரக்டர் முக்கியம், குணாதிசயம் முக்கியம், தாழ்மை முக்கியம், அன்பு முக்கியம், தயவு முக்கியம். அது இல்லைன்னா வரங்கள் இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. கவனிங்க, ஏற்கனவே சொன்னது திரும்ப சொல்கிறேன், வரங்கள் என்பது ஷார்ப்பான கத்தி மாதிரி, கனிகள் என்பது அந்த கத்தியை வைக்கிற உரம் மாதிரி. ரெண்டு அவசியம், ரெண்டு தராசில் இருக்கக்கூடிய சரி சமமான ஒரு காரியம். ஆமே, வரங்கள் இருந்து கனிகள் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் தப்பு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்புகள் அதிகம். வரங்களே இல்லாமல் கனிகள் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் பரலவும் போயிடலாம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வரங்கள் இருந்து உங்களுக்குள்ள என்ன இல்லை, கனிகள் இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ எல்லா வரங்களும் மோசிக்கிட்டு இருக்கு, ஆனால் என்ன இல்லை, கனி இல்லை. வாக்கில் வல்லவன் என்று பைபிள் சொல்லுது. கொண்டு போய் மாமனார் வீட்டில் விட்டு அந்த 40 வருஷம் என்ன பண்ணார் ரெக்கார்டே இல்லை பைபிளில். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாமனாகி எத்திரோருடைய ஆடுகள் என்ன செஞ்சார், மேய்ச்சார். 40 வருஷம் மேய்ச்சிக்கிட்டே இருக்கார். அந்த சீனாய் வலையை என்ன செய்கிறாரு, சுத்தி சுத்தி. அதாவது இவனுக்கு வனாந்தரத்தினுடைய கலாச்சாரம் தெரியாது, வனாந்தரத்தினுடைய டெம்பரேச்சர் தெரியாது, ஹல்லேலூயா, வனாந்தரத்தினுடைய உணவு தெரியாது, வனாந்தரத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே தெரியாது. வாழ்ந்ததெல்லாம் எங்க? அரண்மனையில். ஆனா என் டெஸ்டினேஷன் எங்க தெரியுமா? வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்ய போற, கொண்டு வந்து இன்னொரு 40 வருஷம் அவங்களை என்ன செய்ய போற, இதே வனாந்தரத்துல ரவுண்ட் அடிக்க போறதுனால முதல் 40 வருஷம் உனக்கு என்ன கொடுக்குறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன். ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்களா, ஒரு அலையில நான் சொல்கிறது புரியுதா? கத்தர் நம்மளை ஏன் கூட்டு போகிறாருன்றத, ஏன்னா நீங்கள் அநேகர் அங்கே கூட்டு போக போகிறீங்க. உங்களை குறித்து கத்தருடைய திட்டம் என்ன, லட்சோபலட்ச ஜனங்களை இதே வனாந்தரத்தில் நடத்துறதுக்கு முன்னாடி கத்தர் முதல்ல உங்களை அங்கே நடத்திடுறார். அப்போது யாருக்குமே வராத பிரச்சனை எனக்கு வந்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அநேகர் அதே போல் பிரச்சனையில் இருக்க போகிறாங்க, அவங்கள நீங்கள் நடத்துவதற்காகத்தான் உங்களுக்கு அந்த யூனிக்கான பிரச்சனை வந்திருக்கு. நல்ல கைகளை தட்டி தான் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்த்தீங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷலான பாதையில் உங்களை ஆண்டவர் வழி நடத்தி செல்றாருன்னா அப்பாவுக்கு என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. ஏன்னா அநேகருக்கு ஆறுதலை உண்டாக்கத்தக்க கத்தர் என்ன என்ன செய்கிறார், என்னுடைய சூழ்நிலையில் ஆறுதல் படுத்துகிறார். அப்போ கூட்டு போய் 40 வருஷம் என்ன செய்கிறாரு, அலைய விடுறாரு. அவன் என்ன செய்கிறான், சுற்றி சுற்றி வருகிறான். 40 வருஷம் கரெக்டாக முடிஞ்ச உடனே குபீர்னு ஒரு நாள் என்ன பத்தி பிடிக்குது, முச்செடி பத்தி போடுது. என்னடா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் என்ன செய்கிறார், மோசையை பார்க்க போகும்பொழுது கத்தருடைய சத்தம் அதுலேருந்து வருகிறது. மோசே மோசே, 2 முறை கத்தர் கூப்பிடுறாரு. உன் பாதரட்சி என்ன செய், கழுத்தி போடு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ நிற்கிறட என்னது பரிசு. இது மாதிரி ஒரு அனுபவம் வாழ்க்கையில் என்ன செஞ்சதில்லை, வந்ததில்லை. இப்போ தான் கத்தருடைய வாழ்க்கையில் டெஸ்டினேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம், கத்தருடைய திட்டத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கத்தருடைய கரண் உன்னை சுமந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி 40 வருஷங்கள் வெயிட் பண்ண வைக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். அந்த கஷ்டமான பாடுகள் வழியில் கத்தர் நம்மளை என்ன செஞ்சார், கொண்டு போகிறார்.
கரங்களை உயர்த்து உரையில் சொல்லுங்க பார்க்க. மோசேக்கு 40 வருஷம், அதுக்காக எல்லாருக்கும் 40 வருஷம் அல்ல. எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் கத்தருக்குன்னு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அவ்வளோ குயிக்காக கத்தர் உங்களை என்ன செஞ்சுருவார், உயர்த்துவார். எவ்வளோ அதிகமாக உங்களை முரண்டு பிடிக்க கொடுக்குறீங்களோ, எவ்வளவுக்கு அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுறீங்களோ, அவருடைய அவருடைய வழி நடத்துதலுக்கு அவர் உங்களை உழைக்களத்தில் போட்டு உங்களை உருவாக்குற தங்கமாக உருவாக்குவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்காம அம்மேன் அந்த குயவனுடைய கையை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இட் டேக்ஸ் டைம். அதனால தான் சபையில் சில விசுவாசிகளை என்னால் குயிக்காக உருவாக்க முடியுது. சில விஷயங்கள் விசுவாசிகளை உருவாக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தோஸ் ஹூ சரண்டர், யாரெல்லாம் அர்ப்பணித்து விடுகிறார்களோ, ஒப்பு கொடுத்து விடுகிறார்களோ, அவர்களை சீக்கிரமாக நம்ம சர்ச்சில் என்ன செஞ்சிடறோம், ஊழியக்காரர்கள் அனாயின் பண்ண முடியுது. யாரெல்லாம் அர்ப்பணிக்கலையோ, யாரெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறாங்களோ, அவங்கள என்னால் ஒன்றுமே செய்ய முடியறதில்ல. எத்தனை பேர் ஒரு ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ டெஸ்டினேஷனுக்கு போகிற பாதையில் ஒரு 40 வருஷம் மறைந்திருக்கிற 40 வருஷம் ஒன்று உண்டு. கவலைப்படாதீங்க, ஆண்டவரே இப்போ நான் அந்த 40 வருஷத்தில் தான் இருக்கேன், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்போ நான் படித்தது வேஸ்ட்டா ஆண்டவரே, இவ்வளவு வேலை நான் அம்மன் வாங்கினது வேஸ்ட்டா, அல்லது இந்த காரியங்கள்லாம் என்ன இப்படியெல்லாம் என் லைஃப் 40 வருஷம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு, இதெல்லாம் வேஸ்ட்டா? இல்லை மகனே, இதெல்லாம் உனக்கு என்ன செய்ய போகுது, பின்னாடி ஹெல்ப் பண்ண போகுது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், சொத்தமாக ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவளை கொண்டு என் ஜனங்களை நடத்த வேண்டும் என்றால் எனக்கு உன் இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா போகிற வழியில் அம்பிட்டு போயிலும் கல்லை தூக்கிடுவாங்க, என்ன செய்வீங்க, கல்லை தூக்கிட்டு உனக்கு ஓங்கிட்டு நிற்பேன், நீ மட்டும் நிற்ப. அன்றைக்கி நீ பட்டயத்தில் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, தலை கொஞ்சம் கொள்ளுங்கடா கொள்ளு, அப்படி என்ன செய்வேன், நீ நிற்பேன். ஒரு அழியில் வச்சுருங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த ஜனங்கள் வணங்கா கலத்துள்ள ஜனங்கள், இவங்களை நீ வழி நடத்திட்டு போவ, விக்கிரகங்களை என்ன செய்வான், ஆராதிப்பான். அன்னைக்கு நீ என்ன செய்யணும், உன் சட்டையை கழிச்சுட்டு என்கிட்ட அழுவ, ஆண்டவரே இவங்களை கொள்ளாதீங்க, அவன் கொள்றதுக்கு பதில் யாரை கொள்ளுங்க, என்ன கொள்ளுங்க, ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு தண்ணி இல்லைன்னா முறையிடுவாங்க, சாப்பாடு இல்லைன்னா முறையிடுவாங்க, அதெல்லாவற்றையும் தாங்கி கொண்டு மோசைய போல சாந்த குள்ள மனுஷனை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்று உன்னை குறித்து பின்னாடி இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு உன்னை மாற்றுவதற்காக தான் இந்த 40 வருஷம். நான் சொல்கிறேன், நம்ம காட்டிலும் நம்முடைய தரிசனம் பெருசு. அவ்வளோ பெரிய தரிசனத்துக்கு என்ன தேவை, இருதயம் பெருசாக தேவை. இல்லை சொல்லுங்க, இருதயம் பெரிய தரிசனத்துக்கு, பெரு கையை நீட்டிதான் சொல்லுங்க, பெரிய தரிசனத்துக்கு பெரிய இருதயம். அப்போ இருதயத்தை கிழிச்சு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, இழுத்து பெருசாக்குறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு போகிறாரு. ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அப்படி டெஸ்டினேஷன் ஏறி டேக் ஆஃப் ஆகி மேலே போயிடலான்னு பார்த்தீங்களா, ஊடால ஒன்று இருக்கும்ல, ஒரு அழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு அழியில் எப்படி கழுகு தன் கூடுக்கு மேலே என்ன செய்யுது, அசைவாடி, அது நல்ல அசைவாட 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 காற்று அடிக்க அடிக்க உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் என்ன செஞ்சிடும், பறந்துடும், நறுக்கு நறுக்குன்னு எல்லாம் என்ன செய்யும், குத்த ஆரம்பிக்கும். கத்தர் அப்படி தான் நம்மளை என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். ஒரு அலையில சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது நான் முடிக்க போகிறேன். இப்போ மோசேட்ட ஆண்டவர் சொல்ல, சரி வா, என்ன சொன்னார் ஆண்டவர், வா எங்கள் யாத்திராகம் எடுங்க பார்க்கலாம். யாத்திரா 3ஆம் அதிகாரம், யாத்திரா 3ஆம் அதிகாரம் எடுங்கள் எல்லாரும் சேர்ந்து. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே, அப்போ 40 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யலை, பார்க்கலன்னு அர்த்தம், டைமிங் வரலன்னு அர்த்தம். ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு அல்ல இதுக்கு முன்னாடி நடந்தது, யார் பார்த்தா, மோசே பார்த்தான்னு கர்த்தர் என்ன செய்யலை, பார்க்கல. மோசை பார்க்கலன்னு சொல்றதை காட்டிலும் இந்த ஜனங்களுக்கு விடுதலை ஆகணும்ன்ற மனசு வரல, டைமிங் வரல, பக்குவப்படலை. மோசை போய் தன்னுடைய ஜனத்தையே காப்பாற்றும் பொழுது மோசைக்கு சப்போர்ட்டாக எவனுமே வரல. மோசையினுடைய தரிசனத்தை அம்மன் ஏற்றுக்கொள்றதுக்கு யாருமே அப்போ இல்லை. மோசை சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கறதுக்கு பக்குவப்பட்டவனுக்கு யாருமே இல்லை. கரங்களை உயர்த்துறல இல்லை சொல்லுங்க, சொல்லுங்களேன், ஒரு அல்ல அன்னைக்கு போய் நின்று கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனமே. பேதுரு டைமிங் வந்தபோது எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எது முக்கியம், பிரசங்கம் பண்ணுறது முக்கியமா, டைமிங் முக்கியமா, பிரசங்கம் பண்ணுறது முக்கியமா, டைமிங் முக்கியமா, ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். காட்ஸ் டைமிங், இட்ஸ் நாட் மை டைமிங், இட் இஸ் காட்ஸ் டைமிங். என்னுடைய டைமிங்கில் நான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கேன்னா அலைவேன் அலைவேன் அலைவேன், ஒரு 10 பைசாக்கு என்ன இருக்காது,
அப்போவே முடிவு பண்ணிக்கிங்க. இது யார் டைமிங்கு? விட்டுருவார், உட்க விட்டுன்னு வேடிக்கை பார்ப்ப. போ ரவுண்ட் ஆடுறா, நீ பாட்டுக்கு அலைஞ்சு திரிஞ்சு எங்கே வா. என்கிட்ட இருந்த அப்பா முடியலப்பா, எல்லாம் ரொம்ப கஷ்டமாக நான் வந்திருக்கேன் பண்ண உடனே அண்டு சொல்லுங்க வா. எனக்கு என்ன இருக்குது? முதல்ல ஒன்றை மாத்துறங்க வா. எனக்கு உன் சூழ்நிலை மாற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னுடைய பிரச்சனை என்ன? ஒன்றை மாற்றுறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. பக்கம் பக்கத்து பார்த்துங்களேன், உங்கள் பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஆண்டு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் உங்களை மாற்றுறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா சிஸ்டர்? ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய டைமிங்னு வரும்போது என்ன செய்யும்? எல்லாம் அற்புதமாக நடக்கும். எத்தனை பேர் ஆமேனு சொல்கிறீங்க? இப்போ பாருங்க டைமிங்கு, இவ்வளோ வருஷமாக அவங்க கத்தலை, ஆனால் அந்த ஏழாம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம்ன்றது உங்களுக்குள்ள வர்ற பாரம் அல்ல, தேவனுக்குள்ள இருக்கிற பாரம் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் தரிசனம். ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். பாரத்துக்கும் பரிதாபத்துக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என்னது? பாரப்படுறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோசே அன்னைக்கு பட்டது என்னது? பரிதாபம். ஆண்டவர் இப்போ படுறது என்னது? பாரம். ஆண்டவருடைய பாரம் மோசேக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். ஒரு அல்லையிலே இப்போ நீங்களாம் இப்படி எதாவது செய்யணும், அப்படியே இப்படி வெறித்தனமாக இருப்பாங்க. வாங்க அப்போ நாங்களாம் அப்படியே உட்காந்துட்டு கூலாக பார்ப்போம். ஆனால் அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கும்போது அப்படியே கூலாக தான் இருப்பேன். அப்படியா? நல்லது, சூப்பர். ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்றது புரியுதா? ஏன் அப்படின்னா டைமிங் இன்னும் இது உனக்குள்ள வந்திருக்கிறது ஒரு உணர்ச்சி, உனக்குள்ள வந்திருக்கிறது இமோஷன், உனக்குள்ள வந்திருக்கிறது ஒரு வேகம். ஆமாம், உனக்குள்ள வர்றது என்னது? அந்த இளம் ரத்தம். நான் சொல்றது புரியுதா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதுசாக சச்சி வர்றாங்களோ அப்படி உற்சாகமாக இருப்பாங்க, ஃபயராக இருப்பாங்க, அக்கினியாக இருப்பாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், இது உண்மையான அக்கினியா இல்லது டைம். Time that proves everything. இல்லையா? ஒரு அழகிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது. கத்தமில் உருவாக்குறாரா? அப்போது எல்லாம் இருந்தால் கூட கத்தருடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கத்தருக்கு ஏற்ற பாத்திரமாக என்னை வணங்கினதுக்கு அப்புறம்தான் கத்தர் அவருக்கு விருப்பமான செயலை என்னை கொண்டு என்ன செய்கிறார்? செய்கிறார். முக்கியம் என்னென்னா, அம்மன் தரிசனத்தை கத்தர் எப்படினால் நிறைவேற்றுகிறார். தரிசனத்தை சுமந்து போகிற நீ பாதியில் விழுந்து விடக்கூடாது என்பது கத்தருடைய உங்கள் மேலே வச்சிருக்கிறவருடைய அக்கறை. கரங்கள் உயர்த்து வழியில் சொல்லுங்க பாருங்க. ஏன்னா இந்த ஷார்ப்பான கத்தியை கொண்டு தங்களே வெட்டி கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்களே வெட்டினவங்க நிறைய இருப்பாங்க. அதனால கேரக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். என்னட்ட வசந்த வாசிங்க சீக்கிரமா. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தீரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேரக்கு இறங்கினேன். வாசிங்கமா எல்லாரும் சேர்ந்து. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரலின் சன்னதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுத்தலை நான் செஞ்சேன் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன். வா. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். போனாரா வானாரா? வான் எப்போ சொன்னார்? அவர் போனதுக்கு அப்புறம் தான் சொன்னார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? அவர் எகிப்துக்கு போயிட்டார், அங்கிருந்து தான் சொல்கிறார் வான்றார். அவர் போகாத இடத்துக்கு கத்த நம்மளை அழைச்சிட்டு போகவே மாட்டார். அப்போ ஆண்டவர் வான்னா என்ன அர்த்தம்? நான் என்ன செஞ்சிட்டேன்? பாதையை ரெடி பண்ணிட்டேன், ரோடு போட்டாச்சு, இப்போ நீ வா, இப்போ வந்து நீ பேசிப்பார் என்ன நடக்குதுங்கிறாரு. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா? ஒரு அல்லிலே நீங்கள் ரோடு போட வேண்டாம், அவர் என்ன செஞ்சிருவார்? போட்டுருவார். போட்டுட்டு சொல்லுவார், கமாண்ட் இட்ஸ் டைமிங், என்ன செய் வா அப்படிம்பார். அப்போ இவன் போகிறான். அம்மே அல்லேலூயா. இப்போ வாசிங்க பார்க்கல. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான். அதுதான், அதுதான், இதை தாண்டா நீ சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்க. இதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. இதை நீ என்ன செஞ்சிருக்கலாம்? முதல்ல செஞ்சிருக்கலாம். நீ முதல்ல என்னுடைய கையின் பலத்தால் நான் என்ன செய்ய போகிறேன்? ஆமேன் ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போகிறேன்னு சொன்னல, அன்றைக்கி நான் முடிவு பண்ணிட்டேன். இவனுக்கு சரியான ட்ரைனிங் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கூட்டு போய் 40 வருஷம் அம்மன் வனாந்தரத்தில் ஆண்டவர் விட்டு என்ன செய்யற? ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சொல்றான், ஆண்டவரே நான். எங்க கை வைத்து சொல்லுங்க அப்பா, நான் ஏமாத்திரப்பா.
இது இதை சொல்ல வைப்பார். இங்கே இப்போ சொன்னது நான் சொன்னதுக்காக நீ சொன்னீங்க இப்படி இல்லை, உண்மையாகவே ஒரு லைஃப்பில் ஒரு நாள் ஒரு தரிசனத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கும்போது அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ பெருசாப்பா நான் எப்படிப்பா இதை செய்ய முடியும். அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஹைவேல என்ன செய்வீங்க, ஏறுவீங்க. அப்போ முக்கியம் என்னன்னா நம்மளை இன்னும் என்ன செய்வோம், தாழ்த்தும். இப்போ மோசே ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிற தெரியுமா, ஆண்டவரே மந்தனாவும் முதல்ல என்ன படித்தோம், வாக்கில் வல்லம். இப்போ இந்த 40 வருஷத்தில் என்ன போச்சு, வாக்கே போச்சு. ஒரு அழிலே சொல்லுங்க பாருங்க, எல்லாம் மறந்து போச்சு, மறக்க பண்ணுகிறார் பாருங்களேன். அப்போ நேச்சுரலான ஒரு எபிலிட்டியை கொண்டு கத்தர் என்ன செய்கிறார், சூப்பர் நேச்சுரலான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நேச்சுரல் காரியங்களை ஆண்டவர் கையில் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து நீங்கள் தான் என்ன நடத்தணும் ஆண்டவரேன்னு நீங்கள் பெட்டர் அவர் கையில் கொடுத்துட்டீங்கன்னா அதை கத்தர் என்னவா மாற்றுவார், சூப்பர் நேச்சுரலாக மாற்றி கத்தர் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களா ஒரு அலையிலோயா, அல்லது என்னை கொண்டு இதை செய்ய முடியும், எனக்கு அந்த தாளம் இருக்குது, எனக்குள்ள அது வந்துருச்சு, இந்தா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்வார், அப்படி கொண்டு போய் வனாந்திரத்தை வச்சு மறக்க பண்ணிடுவார். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் ஆனே ஆகாது, அந்த ப்ரோக்ராமே மறந்து போச்சு. இதில் தான் நான் 100 மார்க் வாங்கினேன், ஆனால் இப்போ அதில் இந்த கணக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. இதில் நான் ரொம்ப திறமையால இருந்தேன், இப்போவும் வலைய போட்டு பார்க்குறேன், என்ன வரமாட்டேங்குது, சிங்கிள் மீன். இங்கே தானே நான் நிறைய பிடிச்சி பெரிய பிஸ்னஸில் பெரிய கில்லாடியாக இருந்தேன், இப்போ ஒரு மீன் கூட. ஒரு அறைய ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் சொல்கிறது புரியுதா, கத்தனம்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா இருதயத்தை. ஆண்டவரே எனக்கு கொடுத்த பேஷனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த விஷனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த திட்டங்களுக்காக நன்றி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரங்களுக்காக நன்றி, எல்லாத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. ஆனால் இது எல்லாத்துக்கு மேலே எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீங்கள் இல்லைன்னா இதை எதுவுமே ஒன்றுமே இல்லைப்பா, என்னை முற்றிலுமாக நான் தாழ்த்துறேன், உமக்காகவே வாழ்வேன், நீங்கள் உயர்த்துற வரைக்கும் உங்களுடைய பாதத்தில் என்ன செஞ்சுறேன், அடங்கியிருப்பேன். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு வாசலை திறந்து போ அல்லது வான்னு சொல்கிற வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஜெபிக்கிற மனிதன் தேவரோடு உறவாடுகிற மனிதனுக்கு தான் அம்மேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைமிங் தெரியும், எல்லாம் சொல்லுங்க என்ன தெரியும், டைமிங், திஸ் இஸ் த ரைட் டைம், யூ ஹாவ் டு கோ, இல்லையா. ஒரு அழிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், முசுக்கட்டை செடிகளுக்கு அந்த இலையினுடைய மேலே அந்த காற்று படும்போது அதனுடைய ஓசை வரும்பொழுது அந்த ஓசை நீ என்ன செய், கவனிங்கிற. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், தாவீதோடு ஆண்டவர் பேசுகிற, யுத்தத்துக்காக போகிறான், யுத்தத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சிக்னலை நான் உனக்கு காமிப்பேன், அந்த சிக்னலை நீ என்ன செய்யணும், கேட்கணும். எந்த சிக்னல், ஒரு முசுக்கட்டை செடி, ஒரு செடியோட இலையில் வரக்கூடிய ஒரு சத்தம். அப்போ அந்த சத்தத்தை நீ கேட்க உடனே நீ எழுந்து போன, உனக்கு என்ன செய்கிறேன், வெற்றி கொடு. ஸ்ட்ராட்டஜிஸ், டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். இஃப் த டைமிங் இஸ் பர்ஃபெக்ட், இஃப் இட் இஸ் காட்ஸ் டைமிங், நான் சொல்வேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஏண்டா செஞ்சேன்னு நினைக்க மாட்டீங்க. பலர் இந்த இடத்துல டைமிங்கில் தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒன்று, நீங்கள் அவசரப்பட்டீங்க, சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அவசரப்பட்டு போட்டுட்டோம்னா முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி, நீங்கள் தான் அதை எடுக்கணும், அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு இறக்கம் செஞ்சு, தட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் பெட்டர் எப்போவுமே என்னென்னா, ஆண்டவர் நம்மளை பைய மெதுவாக உயர்த்தினாலும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே என்ன செய்வோம், அடங்கியிருக்க கற்றுக்குள்ளோம். எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறேன், ஒரு அலையிலே சொல்லுங்கள் பாருங்க, நீங்கள் அறியாத ஒரு 40 வருஷம் நமக்கு உண்டு. இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எவ்வளவு குயிக்காக உங்களுக்குள்ள உங்களுடைய கேரக்டர்ஸ், பிடிவாதம் சிஸ்டர்ஸ், பிடிவாதம், ஒத்த காலில் நின்றுனாலும் சாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் எண்ணம், நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்ற எண்ணம், பெருமை, புரியுதா. இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், என் ஒய்ஃப்னா நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த மாதிரி நிறையா பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் சொல்கிறேன், இதெல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சரி சமம் ஆக்கினதுக்கப்புறம் தான் பாதையை கத்தர் என்ன செய்வார், காமிப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் உனக்குள்ளே இந்த கிருபையை கொடுத்து உன்னை உயர்த்தி டெஸ்டினேஷனில் பாதையில் வச்சுட்டேன், உனக்குள்ளே பெருமை இருந்தால் நீ இதை போய் முட்டி எங்கே போகிறேன், வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ள போகிறேன். இன்றைக்கி நம்ம கேட்போம், அப்பா
என்ன நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், இங்கே இருக்கிற சிலரை கத்தர் உயர்த்த போகிறார், சிலர் இல்லை எல்லாரையுமே உயர்த்த போகிறார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. கத்தருங்களை நம்பி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வெகுநாளாக காத்திருக்கக்கூடிய ஒரு இருதயத்தின் வேண்டுதலை இந்த 21 டேஸில் கத்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக கத்தர் மாற்றுவதற்காக தான் உங்கள் டெஸ்டினேஷனை பற்றி கத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கார், பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகுவதற்கு ஆண்டவர் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். இன்னொரு விஷயத்தை சொல்கிற, இன்ஃபேக்ட் சில நேரங்களில் நீங்கள் தாழ்மையாக இருந்து கூட அல்லது பொறுமையாக இருந்து கூட சில விஷயங்கள் நடக்கலைன்னா வெயிட் ஃபார் காட் டைமிங். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டைமிங் இருந்தால் யார் அதை தடை செய்யவே முடியாது. அதனால் காலத்துக்கு முன்பதாகவும் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சிட வேண்டாம். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், கர்த்தருடைய காலத்தையும் டைமிங்கும் அறியாமையும் என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியம் பாஸ்டர், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். எனக்கு எப்படி பாஸ்டர் இதெல்லாம் தெரியும்னா, ஜெபிக்கிற மனிதனோட யாருக்குள்ளே பரிசுத்தாமி என இருக்கிறாரோ, யாரை குறித்து தேவன் திட்டங்களை தீர்மானங்களை வச்சுருக்கிறாரோ, பர்ஃபெக்ட் ஆண்டவர் நடத்தி சொல்லுவார். அங்கே தோல்வியே இருக்காது, தோல்வி இருக்காது. ஒருவேளை தோல்வி இருக்கிறதுன்னா ஏதோ நான் அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டேன், இறங்கிட்டேன். மன்னிப்பு எழுதுங்க, பாட்டு போய் மன்னிப்பு, சாரி டாடி நான் இந்த கடனை வாங்கியிருக்கக்கூடாது, நான் இந்த வீட்டை கட்டியிருக்கக்கூடாது, நான் இந்த காரியத்தை என்ன செஞ்சிருக்கக்கூடாது, செஞ்சிருக்கக்கூடாது. நான் தவறான ஒரு டெசிஷனை லைஃப்பில் என்ன செஞ்சேன், எடுத்ததுனால இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன். ஈவன் பாஸ்டர்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன், ஊழியத்தில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு காலம் என்று அந்த காத்திருந்து கத்தர் தூக்கி பிளேஸ் பண்ணுற வரைக்கும் இல்லாமல் ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு உணர்ச்சி வேகத்தில் இந்தியா ரசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சி போய் சில விஷயங்களில் போய் இறங்கிட்டு அநேக தேவனுடைய ஊழியர்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடுவிடா கடன் வாங்குகிற நிலைமையில் இருக்கக்கூடிய அநேக நண்பர்களில் நான் பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னா, காத்திருக்கிற அனுபவம் இல்லை. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், எழும்பி நிற்போமா, எழும்பி நிற்போமா. கத்தவங்களோட பேசியிருந்தார் ஆண்டவர், மோசே போல ஆண்டவர அப்பா தரிசன உடையவனாக இருக்கலாம், திட்டமுடையவனாக இருக்கலாம், கிருப உடையவனாக இருக்கலாம், அம்மேன் என் டைமிங்கில் எது நடக்க வேண்டாம், உங்கள் டைமிங்கில் எல்லாம் நடத்துவதற்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, கமான் கமான், அம்மன் காட் ஹஸ் அ டைமிங். கத்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளை வச்சிருக்கிறார். அம்மன் பிரசங்கி சொல்கிறான், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. அம்மன் 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 உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு டைமிங் உண்டு. ஹல்லேலூயா. வாட் டஸ் இட் மீன் பை டைமிங்? நத்திங் பட் உங்களுடைய குணாதிசயங்கள் உருவாகிற, உங்களுடைய நிலம் பக்குவப்படுற, விதையை உங்களுக்குள்ளே போடக்கூடிய அம்மன் அந்த டைமிங். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் தப்பு பண்ணி இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்புங்க. ஆண்டவரே, தவறான நேரத்தில் மனித ஆலோசனையின்படி என் சுய சித்தத்தின்படி என் சாமர்த்தியத்தை நம்பி என்னால் முடியும், எனக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி நான் செஞ்ச தவறை மன்னித்து அப்பா தேவனுடைய ராஜ்யத்தை என் பலத்தில் கட்டவே முடியாது. அம்மன் அம்மன் எனக்குள்ள தரிசனம் இருக்கலாம், திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னா அவர் கையில் என்னை முழுமையானா ஒப்பு கொடுக்கணுமே. ஆண்டவரே, நான் இன்னைக்கு கற்றுக்கொண்ட உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, ஐ கம்ப்ளீட்லி சரண்டர். அம்மன் 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 சே சாரி. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே சாரி டாடி, சாரி அம்மன், ஏன் டைமிங் தப்பாக போனதுக்காக என்னை மன்னிங்க. மோசே போல நான் அவசரப்பட்டதுக்காக என்னை மன்னிங்க. இன்னொரு 40 வருஷத்தை நான் பார்க்க விரும்பலை, இப்போவே என்னை முழுமையாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்க. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி அர்ப்பணித்தே உள்ளமுடல் உள்ளமுடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா, ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்மையா, ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்மையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, இருக்கும் நாளெல்லாம்
தப்பு பண்ணிட்டு வந்து துக்கத்தோட நிக்கிறீங்களாப்பா. மோசே போல நானும் 40 வருஷம் ஆகுமோ? கவலைப்படாதீங்க, அப்பா கையில கொடுத்துருங்க. ஐ மீன் சம்டைம்ஸ் ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமா அவருக்கு நீங்க தேவைன்றதுனால உங்களை உயர்த்துறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தகப்பனையும் பிள்ளைங்களை கண் நோக்கி பாருங்க. நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்கிறோம்ப்பா. ஐ மீன் சிலருங்களை தவறான நேரத்துல, தவறான இடத்துல, தவறான மனிதர்கள்ட்ட நாங்க செய்து கொண்ட இந்த காரியம் ஆண்டவரே, இன்னைக்கும் ஆண்டவரே பல பிரச்சனையை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். சில சிக்கல்களை விட்டு எங்களால வெளியே வர முடியல. சில பிரச்சனை விட்டு எங்களால வெளியில வர முடியாம நாங்க சிக்கி தவிக்கிறோம். இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை விடுதலையாக்குங்கப்பா. எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பணத்துல சிக்கி தவிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, உறவுகளில் சிக்கி தவிக்கிற பிள்ளைங்க, ஊழியங்களில் கூட தப்பான டெசிஷனை எடுத்ததுனால ஆண்டவரே அம்மே அப்பே கஷ்டப்படுற பிள்ளைங்க எல்லாருக்காங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன், லோன், இப்படி பல விஷயங்கள் அம்மே, நாம மனித ஆலோசனையை கேட்டு உள்ள உணர்வுகள் என்னால் முடியுன்ற என் மேல நான் வைக்கிற நம்பிக்கைனால, என் பலத்திலையும் என் வேலையிலையும் என் வருமானத்தில் வச்ச நம்பிக்கையினால, நீங்க போன்னு சொல்ற வரைக்கும் காத்திருக்காம நான் செஞ்ச தவறுகளை மன்னிங்கப்பா. என்ன ஜெபிக்கிறவனா மாற்றுங்க. பரிசுத்தாவுடைய சத்தத்தை கேட்கிறவனா மாற்றுங்க. போன்னு சொல்ற வரைக்கும் தரித்திருக்கிற கிருபை எனக்கு தாங்க, பொறுமையா இருக்கிற கிருபை தாங்க. எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும், தாழ்மை வரட்டும், பொறுமை வரட்டும், கீழ்ப்படுதல் வளரட்டும்பா. எங்களோட பேசினதற்காக எங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஷலோம், ஷலோம், ஷலோம். காட் பிளெஸ் யூ ஆல்.